நண்பர்களே வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த ஈஸ்வர சிருஷ்டி ஜீவ சிருஷ்டின்னு சொல்கிறத பற்றியெல்லாம் பேச போகிறோம். அதாவது வேத சாஸ்திரம்லாம் என்ன சொல்லுதுன்னா, எப்படி நெருப்புலேருந்து பொறி உண்டாகுதோ அப்படித்தான் அந்த அழியாத பிரம்மத்திலிருந்து பலவிதமான அறிவுள்ள வஸ்தும் ஜட வஸ்தும் உண்டாகுதுன்னு சொல்லிட்டு சொல்லுது. ஈஸ்வரன் வந்து மாயையோட ஒத்துழைப்போடு தான் இந்த பிரபஞ்சத்தை படைச்சிருக்கிறான், இதுதான் ஈஸ்வர சிருஷ்டின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம வந்து மலையை பார்க்குறோம், கடலை பார்க்குறோம், மரத்தை பார்க்குறோம், மனுஷங்களை பார்க்குறோம், மிருகத்தை பார்க்குறோம், பறவையை பார்க்குறோம், இப்படி பல்வேறு உயிரினங்கள் எல்லாம் பார்க்குறோம். இது எல்லாமே ஈஸ்வரனால் படைக்கப்பட்டது, இறைவனால் சிருஷ்டிக்கப்பட்டது, இதை தான் ஈஸ்வர சிருஷ்டின்னு சொல்கிறோம். இதெல்லாத்தையும் நம்ம உருவாக்கலை, இறைவன் தான் உருவாக்கியிருக்கான். அப்படின்னா ஜீவ சிருஷ்டிங்கிறது என்னது? அது நம்ம சிருஷ்டி செய்கிறதெல்லாம் ஜீவ சிருஷ்டின்னு சொல்கிறாங்க. அப்படி நம்ம என்னத்தை தான் சிருஷ்டி செஞ்சுவிட்டோம்? இப்போ இறைவன் படுத்த தானியத்தையும் தண்ணீரையும் நெருப்பையும் பயன்படுத்தி விதவிதமான உணவெல்லாம் நம்ம தயார் செய்கிறோம். இதெல்லாம் நம்மளாக உருவாக்கியது தான், நம்மளாக சிருஷ்டி செய்தது தான், ஜீவர்களால் சிருஷ்டி செய்யப்பட்டது தான். இதை வேணால் நம்ம ஜீவ சிருஷ்டின்னு சொல்லலாம். ஆனால் இந்த சாஸ்திரம் சொல்கிறது ஜீவ சிருஷ்டி இது கிடையாது. சாஸ்திரம் வந்து ஜீவ சிருஷ்டி பற்றி வேறு மாதிரி சொல்லுது. அது என்ன சொல்லுது? இப்போ உங்களையே எடுத்துக்கலாம். இப்போ உடலோடும் உயிரோடும் உள்ள நீங்கள் வந்து இறைவனால் படைக்கப்பட்டிருக்கீங்க. உங்களை நான் எப்படி பார்க்குறேன்? உங்களை வந்து நான் என்ன ஃப்ரெண்டாக பார்க்குறேன். உங்கள் மகன் வந்து உங்களை அப்பாவாக பார்க்குறாரு. உங்கள் தாய் வந்து உங்களை மகனாக பார்க்குறாரு. ஆனால் நீங்கள் எப்போவுமே நீங்களாக தான் இருக்கிறீங்க. உங்களை பொறுத்து நீங்கள் எந்த மாற்றத்தையும் அடையலை. ஆனால் வந்து உங்களை பார்க்குற ஒவ்வொருத்தரும் உங்களை வந்து தங்களோட மனசு மூலமாக விதவிதமாக கற்பிதம் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் ஒரே நபராக இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி தோற்றம் அளிக்கிறீங்க. ஆனால் இதெல்லாம் உண்மையான மாற்றம் கிடையாது. நீங்கள் வேறு வேறு நபராக உங்கள் அளவில் ஒன்றும் மாற்றம் அடையலை. ஆனால் உங்களை பார்க்குற ஒவ்வொருத்தரும் மனசில் ஒவ்வொரு விதமாக நீங்கள் தோன்றுறீங்க. அதனால் உண்மை ஒன்றா இருக்குது, தோற்றம் வந்து பலதாக இருக்குது. இப்போ மனசு மூலமாக உங்களை இந்த மாதிரி பல விதமாக சிருஷ்டிச்சுக்கிறோம் நம்ம. இதை தான் நம்ம வந்து ஜீவ சிருஷ்டி அப்படின்னு சொல்கிறோம். சாஸ்திரம் சொல்கிற ஜீவ சிருஷ்டிங்கிறது இது தான். இப்படி நம்மளுக்கு ஏற்படுறது இந்த பந்தம், அதிலேருந்து விடுபடுற மோட்சம், இதெல்லாம் இந்த ஜீவ சிருஷ்டியில் மட்டும்தான் இருக்குது. இந்த ஈஸ்வர சிருஷ்டின்னு சொல்கிறதுல பந்தமும் கிடையாது, முக்தியும் கிடையாது. அதனால் பிரச்சனைக்குரிய அம்சம் வந்து ஈஸ்வர சிருஷ்டி கிடையாது. நடக்கக்கூடிய நிகழ்ச்சி எல்லாமே உண்மையானது தான், அது எல்லாமே ஈஸ்வர சிருஷ்டி தான். இப்போ நம்மளுக்கு பசி ஏற்படுது, உணவை சாப்பிட்றோம், தூக்கம் வருது, படுக்கையில் படுத்து உறம்புறோம், இந்த செயல் எல்லாமே ஈஸ்வர சிருஷ்டியோடு தான் இருக்குது. ஆனால் தேவைக்கு அதிகமாக பசிக்குதே, தேவைக்கு அதிகமாக தூக்கம் வருதே அப்படின்னு நம்ம வந்து நம்மளோட எதிர்பார்ப்புகளையும் அந்த நிகழ்வுகளோடு இணைச்சோம்னாக்க அந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் மனோரீதியான ஒரு அம்சத்தை நம்ம இதில் கொடுத்துப்படுறோம். இப்போ மனோரீதியான அம்சமாக்கிறப்ப தான் அது எல்லாமே ஜீவ சிருஷ்டியாக மாறி போயிடுது. இந்த ஆசை, குரோதம், மோகம், கோபம், பயம், துயரம், இந்த மாதிரி உணர்ச்சி இதனால் ஏற்படுது. இதனால் நிகழ்வு எல்லாமே பிரச்சனைக்குரியதாக மாறி போயிடுது. ஆனால் இந்த நிகழ்கிற நிகழ்வுகளை மனோரீதியான பிரச்சனை ஆக்காமல் விட்டோம் வச்சுக்கோங்களேன், நிகழ்கிற நிகழ்வு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அதனால் நம்ம அடைய வேண்டிய தீர்வுங்கிறது நிகழ்வுகளை போய் மாற்றி அமைக்கிறது கிடையாது. இந்த ஜீவ சிருஷ்டியான மன உணர்வுகளில் தான் தீர்வு தேவைப்படுது. ஈஸ்வர சிருஷ்டியில் தீர்வு ஒன்றும் தேவைப்படலை. அப்படின்னா ஜீவ சிருஷ்டினால் ஏற்படுற நம்முடைய மன உணர்வுக்கு நம்ம எப்படி தீர்வு காண்றது? சாஸ்திரமெல்லாம் என்ன தீர்வை சொல்லுது? இதுக்கு தீர்வு காண்பதுக்கு தான் ஜீவ சிருஷ்டியை வந்து சாஸ்திரம் ரெண்டு விதமாக பிரித்து விடுது. இப்போ சாஸ்திரத்துக்கு ஆதரவான ஜீவ சிருஷ்டினும் சாஸ்திரத்துக்கு எதிரான ஜீவ சிருஷ்டினும் அது ரெண்டாக பிரிக்கப்பட்டுருது. அதாவது சாஸ்திரம் எல்லாத்தையும் அறிவுபூர்வமாக கற்றுக்கிட்டு அதையே நல்லா ஆய்வு செஞ்சு அறிய வேண்டிய தத்துவ உண்மையெல்லாம் அறியறது தான் சாஸ்திரத்துக்கு ஆதரவான ஜீவ சிருஷ்டின்னு சொல்கிறது. இப்போ அறிய வேண்டிய எல்லாத்தையும் அறியறது மூலம்
இந்த ஜீவ சிருஷ்டினால் ஏற்படுற கட்டுக்கள்லேருந்து, அதாவது பந்தத்திலேருந்து விடுபட்டு ஜீவன் முக்தன் ஆயிடுறோம். இப்போ ஜீவ சிருஷ்டியை உருவாக்குறப்ப நம்ம மனசை இப்படி நல்ல விதமாக பயன்படுறதுனால இந்த கேடு விளைச்சிட்டு வந்த ஜீவ சிருஷ்டி சீரமைக்கப்பட்டுருது. இப்போ ஜீவ சிருஷ்டியோட ரெண்டாவது பிரிவு தான் சாஸ்திரத்துக்கு விரோதமான ஜீவ சிருஷ்டின்னு சொல்லப்படுது. அதாவது நம்மளுக்கு ஏற்படுற ஆசை, கோபம், காமம், பயம், துயரம் இந்த மாதிரி உணர்ச்சியும் அதுக்கு காரணமான சிந்தனை தான் சாஸ்திரத்துக்கு எதிரான ஜீவ சிருஷ்டியாக இருக்குது. இப்போ நம்ம என்ன செய்யணும், எதை சாதிக்கணும், எதை நம்ம அடையணும், இதை பற்றி நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம நேற்று வந்து இந்த ஜீவ சிருஷ்டி, ஈஸ்வர சிருஷ்டியை பற்றி பேசிகிட்டு இருந்தால் நீங்கள் தொடர்ச்சியாக என்ன பண்ணணும் இதுன்னு சொல்லி பேசுகிறதா சொன்னோம். நம்ம வந்து இந்த பிரச்சனை எல்லாமே மனோ ரீதியானது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. இப்போ சாஸ்திரமும் அதை தான் சுட்டி காட்டுது. நம்மளோட மனோ ரீதியான உணர்ச்சி தான் எப்பவுமே பிரச்சனையை உருவாக்கிக்கிட்டே இருக்குது. ஒரு சராசரி மனுஷன் வந்து ஆன்மீகத்தில் அக்கறை இல்லாதனா கூட இருக்கலாம், ஆனால் அவங்க கூட ஒரு மன அமைதியை தான் விரும்புகிறான். அவனை போன்றவங்க வந்து தங்களை புரிஞ்சிக்கிறதுல ஆர்வம் காட்டாமல் ஏதாவது போகத்தின் மூலம் இல்லை இன்ப நிகழ்ச்சி மூலம் தங்களை அமைதிப்படுத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. தங்களை புரிஞ்சிக்கிட்டு தங்களை சீரமைக்கிறதுல அக்கறை கொண்ட இந்த ஆன்மீக அமைப்புக்கு வந்துடுறாங்க. இப்போ ஆன்மீக அமைப்புக்கு வந்த நம்ம வந்து நம்மளோட பிரச்சனையை எப்படி எதிர்கொள்கிறது, நம்மளோட மன உணர்ச்சியை எப்படி எதிர்கொள்கிறது, நம்மளாக உருவாக்கி இந்த ஜீவ சிருஷ்டியை எந்த மாதிரி எதிர்கொள்கிறது. இங்கே வந்து நம்ம வந்து இந்த பெயரை மட்டும் மாற்றிக்கிட்டால் போதும். இப்போ பெயரை மாற்றிக்கிட்டாலே நம்ம எதிர்பார்க்குற தீர்வு எல்லாமே கிடச்சிடும். அதனே பெயரை மாற்றுறது, எந்த பெயரை மாற்றணும், ஒரே ஒரு சின்ன மாற்றம் பண்ணால் போதும். அதாவது எதையெல்லாம் சாஸ்திரம் இதுவரைக்கும் ஈஸ்வர சிருஷ்டின்னு சொல்லிச்சோ அதையெல்லாம் ஜீவ சிருஷ்டியாக எடுத்துக்கணும். எதையெல்லாம் சாஸ்திரம் ஜீவ சிருஷ்டின்னு சொல்லிச்சோ அதையெல்லாம் ஈஸ்வர சிருஷ்டின்னு எடுத்துக்கணும். அப்படின்னா இப்போ சாஸ்திரம் சொல்கிற ஜீவ சிருஷ்டிங்கிறது, அதாவது நம்மளோட மனசு எப்படி செயல்படுது அப்படிங்கிறது புரிஞ்சிக்கிறது மட்டும் இந்த இடத்துல நல்லா உதவியாக இருக்கும். நம்மளுக்கு எத்தனையோ உணர்ச்சி, கோபம், ஆசை, பயம், துக்கம் இது மாதிரிலாம் ஏற்படுது. இதெல்லாம் எப்படி ஏற்படுது? ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை நம்ம சந்திக்கிறப்ப நம்மளோட மன இயல்புக்கு ஏற்ற மாதிரி மன உணர்ச்சி எல்லாம் தானாக தான் வெளிப்படுது. நம்மளாக முயற்சி செஞ்சு எதையும் கொண்டு வர முடியாது. எந்த உணர்ச்சியும் நம்மளால் உருவாக்கக்கூட முடியாது. அப்படி தானாக உருவான அந்த உணர்ச்சியும் தானாகவே வினாடிக்கு குறைவான நேரத்தில் அப்படியே மறைஞ்சு கூட போயிடுது. அதை சீரமைக்கிற எண்ணத்தில் நம்ம எதனாச்சும் செஞ்சுவிட்டால் தான் அந்த உணர்ச்சி எல்லாமே அப்படியே புதுப்பிக்கப்பட்டுருது. அங்கே நம்மளுக்கு எந்த வேலையுமே கிடையாது அப்படின்னு புரிஞ்சுக்கிறது மட்டும்தான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய சங்கதியாக இருக்குது. அதனால் நம்மளோட கான்சியஸ் முயற்சி காரணமாக நம்ம எதை செஞ்சாலும் அது நம்மளோட செயலாக இருக்குது. அது மட்டுமே நாம் செய்கிற செயலாக இருக்குது. இந்த இடத்துல நம்மளோட மன உணர்ச்சியை பொறுத்த அளவில் எதை செய்கிறதுக்கும் நம்மளுக்கு உரிமையோ கடமையோ கிடையாது. அதனால் மன ரீதியாக எந்த செயல் நடந்தாலும் சரி, அது ஈஸ்வரன் செயல் தான், அது ஈஸ்வர சிருஷ்டி தான் அப்படின்னு கருதுறது மட்டும்தான் இந்த இடத்துல முக்கிய தேவையாக இருக்குது. ஆனால் வெளியிலே நடக்கிற நிகழ்வுகளில் நம்ம எதையாவது செஞ்சுக்கலாம், எதையாவது மாற்றி அமைச்சு கூட செஞ்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு நோய்வாய்ப்படுதுன்னு வச்சுக்கோங்க, அது ஈஸ்வர சிருஷ்டின்னு சொல்லிட்டு அப்படியே ஏற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது. அங்கே நம்மளோட செயலுக்கு வாய்ப்பு நிச்சயமாக இருக்குது. அங்கு தேவையான சிகிச்சைகளை நம்ம மேற்கொள்ளலாம். புறநிகழ்வுகள் எல்லாத்தையும் ஜீவ சிருஷ்டியாக தான் நம்ம எடுத்துக்கணும். இதைத்தான் சாஸ்திரத்துக்கு உடன்பான ஜீவ சிருஷ்டினும் சாஸ்திரத்துக்கு விரோதமான ஜீவ சிருஷ்டினும் ரெண்டு வகையாக நம்ம பிரிச்சுக்கணும். நம்ம ஈடுபடுற புற செயலில் தர்ம நியாயத்தை அனுசரித்து ஈடுபடுறோம்னு வச்சுக்கோங்க, நம்மளோட செயல் எல்லாமே சாஸ்திரத்துக்கு உட்பட்ட ஜீவ சிருஷ்டின்னு ஆயிடுது. தர்ம நியாயத்தை புறக்கணித்து நம்ம செயல்பட்டால் தான் நம்மளோட செயல் எல்லாம் சாஸ்திரத்துக்கு விரோதமான ஜீவ சிருஷ்டின்னு ஆகுது. ஆனால் இந்த மனோ ரீதியான செயலை பொறுத்த அளவில் அங்கே நம்ம செய்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. அது எல்லாமே நம்மளோட செயலுக்கு இதோட எல்லைக்கு, அதாவது ஜுரிடிஸ்டிக்கு உட்பட்டது கிடையாது. நம்மளோட மன இயக்கங்கிறது ஒரு பைத்தியகாரத்தனமான இயக்கம் தான் அது.
அது எப்படி எங்கனாலும் அது ஒரு பைத்தியக்காரத்தனமான இயக்கம்தான். அங்கே வந்து சரியான பைத்தியம் சரியில்லாத பைத்தியங்கிற பேதம் ஒன்றுமே கிடையாது. பைத்தியத்துக்கு அறிவுரை வழங்குறது கூட ஒரு பைத்தியக்காரத்தன முயற்சியை கூட ஆகி போயிடும். மனோரீதியான செயல் எல்லாமே தானாக ஏற்பட்டாலும் சரி, இதில் நம்மளோட பங்களிப்பால் ஏற்பட்டாலும் சரி, அது எல்லாமே தானாக ஏற்படுறதாகவும் அது எல்லாத்தையுமே ஈஸ்வர சிருஷ்டின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கிறப்ப நம்ம மனோ இயக்கத்துக்கு முழு சுதந்திரம் வழங்கிவிடுறோம். இங்கே மனசே வந்து மனசுக்கு சுதந்திரம் வழங்கிடுது. அந்த சுதந்திரத்தில் மனசோட மொத்த இயக்கமே வேற ஒரு பரிணாமத்துக்கு இந்த இடத்துல வந்துடுது. நம்மளுடைய மனோ இயக்கமே ஈஸ்வரனோட இயக்கமாக மாறி போயிடுது. நன்றி, வணக்கம்.